ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட் பஞ்சி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொது அறிவு வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய கற்கால மனிதன் எந்த நதிக்கரையில் பயிரிட்டான்? புதிய கற்கால மனிதன் எந்த நதிக்கரையில் பயிரிட்டான்? சிந்து. தேம்பாவணி எம்மதத்துடன் தொடர்புடையது? தேம்பாவணி எம்மதத்துடன் தொடர்புடையது? கிறிஸ்துவம். இந்தியாவில் வங்காள விரிகுடா அமைந்துள்ளது? தெற்கு திசை. இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துவோர்? ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துவோர்? நுகர்வோர். இந்தியாவில் மகாத்மா காந்தியின் முதல் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு? இந்தியாவில் மகாத்மா காந்தியின் முதல் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பஞ்சசீலம். அமெரிக்காவின் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பிய ஆண்டு? 1940. சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு? சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு 1857. பாரசீகர்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்த மதம்? பாரசீகர்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்த மதம் பார்சி மதம். முதல் பாணிப்பட்டு போர் நடந்த ஆண்டு? முதல் பாணிப்பட்டு போர் நடந்த ஆண்டு 1526. 1940 வெளியிடப்பட்ட யாருடைய அறிக்கை ஆகஸ்ட் நன்கொடை என்று அழைக்கப்படுகிறது? 1940 வெளியிடப்பட்ட யாருடைய அறிக்கை ஆகஸ்ட் நன்கொடை என்று அழைக்கப்படுகிறது? லின் நித்தோ. விக்ரமாதித்யன் என்ற பட்ட பெயருடைய மன்னர்? விக்ரமாதித்யன் என்ற பட்ட பெயர் உடைய மன்னர் சமுத்திரகுப்தர். இரண்டாவது பாணிபட் போர் நடந்த ஆண்டு? இரண்டாவது பாணிபட் போர் நடந்த ஆண்டு 1556. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதல் முதலாக அமல்படுத்தப்பட்ட மாநிலம்? இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதல் முதலாக அமல்படுத்தப்பட்ட மாநிலம்? கேரளா. இந்தியாவின் மிக உயரமான சிகரம்? இந்தியாவின் மிக உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின். இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. கைவிளக்கு ஏந்திய காரிகை யார் என்று அழைக்கப்பட்டவர்? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு? ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1917. மோனோலிசாவை வரைந்த ஓவியர்? லியோனார்டோ டாவின்சி. முதன் முதலில் இந்தியாவில் எங்கு பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்பட்டது? முதன் முதலில் இந்தியாவில் எங்கு பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்பட்டது? மும்பை. பிரிட்டிஷ் பிரதமரின் இல்லத்தின் பெயர்? பிரிட்டிஷ் பிரதமரின் இல்லத்தின் பெயர் டவுனிங் தெரு அரண்மனை. கிவி என்பது எதனுடைய வியாபார பெயராகும்?
ஷூ பாலிஷ். ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? 1.609 கிலோமீட்டர். சென்னை மாகாணம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? சென்னை மாகாணம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1969. உலக அழகி பட்டம் என்ற இந்தியாவின் முதல் பெண்? ரீட்டா பிரியா. இந்தியாவின் பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. தேசிய வளர்ச்சி குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? தேசிய வளர்ச்சி குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? 1952. நாணய உலோகம் எனப்படுவது? தாமிரம். நூமிஸ்மேட்டிக்ஸ் என்பது எதனை பற்றியது? நாணயம். அறிவியல் சோசலிசத்தின் தந்தை எனப்படுபவர்? கார்ல் மார்க்ஸ். ஒரு கேரட் என்பது எதற்கு சமமானது? 200 மில்லிகிராம். முதல் சோதனை குழாய் குழந்தை உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1978. பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட நவீன வாக்காளர் அடையாள அட்டை எந்த மாநிலத்திற்கு முதல் முதலாக வழங்கப்பட்டது? திரிபுரா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது? காவலூர் அப்படிங்கிற இடத்த இருக்கு. அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.